நீங்கள் இவெண்ட் போகிறீங்கன்னா சவுண்ட் செக் பண்ணுறீங்களா? சவுண்ட் செக் பண்ணுறதுக்கு கரெக்டான பிளேலிஸ்ட் வச்சுருக்கீங்களா? சவுண்ட் செக்னா என்ன, எதுக்கு டிஜே சவுண்ட் செக் பண்ணணும், இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிஜே வந்து சவுண்ட் செக் எப்படி பண்ணணும், சவுண்ட் செக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மியூசிக்கெலாம் நீங்கள் ப்ளே பண்ணலான்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் டிஜே அகாடமி. என் பேர் டிஜே ராகுல். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் டிஜேஸ். எல்லா டிஜேஸ்க்குமே இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சவுண்ட் செக். சவுண்ட் செக்னா என்ன, ஏன் ஒரு டிஜே சவுண்ட் செக் பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நான் வந்து நிறைய இவெண்ட்ஸில் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓப்பன் ஏர் ஷோஸ் பண்ணியிருக்கேன், இண்டோர் ஷோஸ் பண்ணியிருக்கேன், காலேஜ் கல்ச்சர்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து பெரிய பேங்க்வெட் ஹால்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சவுண்ட் செக் ஏன் நம்ம பண்ணணும், சவுண்ட் செக் பண்ணுறதுக்கு என்னென்ன மியூசிக் நீங்கள் ப்ளே பண்ணணும், இதெல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா விஎம் டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். விஎம் டிஜே அகாடமியில் நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். பேசிக் கோர்ஸ் இந்த ப்ரோ கோர்ஸ் வரைக்கும் டீச் பண்ணுறோம். ஹிப்ஹாப், இடிஎம், டெக்னோ, ஹவுஸ், தமிழ், தமிழ் ரீமிக்ஸ், பாலிவுட், இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் இங்கே டீச் பண்ணுறோம். ஸோ நீங்களும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சினா விஎம் டிஜே ஜாயின் பண்ணுங்கள். தமிழ் மட்டும் வேணும், தமிழ் மட்டும் தனியாக கோர்ஸே இருக்குது. கிராஷ் கோர்ஸ்லேருந்து ப்ரோ கோர்ஸ் டீச் பண்ணுறோம். உங்களுக்கு விஎம் டிஜே என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டீடெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கலாம். சவுண்ட் செக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸ் டிஜேவாக இருக்கீங்க, ஈவெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறீங்க, வெட்டிங்ஸ் ப்ளே பண்ணுறீங்க, பேங்க்வெட் ஹால்ஸில் போய் ப்ளே பண்ணுறீங்க, இந்த மாதிரி காலேஜ் கல்ச்சரில் போய் ப்ளே பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் சவுண்ட் செக் வந்து எவ்ரி செஷன் பண்ணணும். கிளப் டிஜேஸ்க்கெல்லாம் தேவை இருக்காது, அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சவுண்ட் செக் தேவை இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் டிஜேவாக இருக்கீங்க, இந்த மாதிரி வெட்டிங்ஸில் போய் ப்ளே பண்ணுறீங்கன்னா சவுண்ட் செக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுண்ட் செக் பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜஸ், உங்களுடைய லெவல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். உங்களுடைய சவுண்ட் குவாலிட்டி, அதாவது மிட்ஸ், ஹைஸ், லோ ஃப்ரீக்வன்சி கிளியராக அவுட்புட் வருதா, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, மிட்டில் சரியாக வரலையா, அப்போ மிட்டை வந்து மெயின் மிக்சரில் ஏற்ற வேண்டியதாக இருக்கலாம். ஆர்கெஸ்ட்ரா சவுண்ட் செட்டிங் வேறு, டிஜேக்கு சவுண்ட் செட் பண்ணுறது வேறு. ஸோ சில பேர் ஆர்கெஸ்ட்ரா ஷோ முடிச்சுட்டு வந்துருப்பாங்க, அதை யூட்டிலைஸ் பார்த்தீங்கன்னா அதிலேயே வச்சுருப்பாங்க, அதை மாற்றிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணும்போதும் அந்த மிட்ஸ் லோஸ் எல்லாமே கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடி சவுண்ட் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சிலாம் கரெக்டாக வருதா இல்லையான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணும்போது சாங்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீலான்ஸ் டிஜேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல ப்ளே பண்ணுவாங்க. அவுட்டோர் செட்டப்பில் எப்படி ப்ளே பண்ணுவாங்க, இன்டோர் செட்டப் நிறைய இடத்துல ப்ளே பண்ணும்போது நமக்கு அந்த சவுண்டிங் கரெக்டாக இருக்கா, நம்ம ப்ளே பண்ணுற சாங் மிக்சிங் கரெக்டாக இருக்கா, இல்லை நான் ப்ளே பண்ணுற அவுட்புட் பஞ்ச் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையன்றது தெரியாது. ஏன்னா ஒரு இடத்துல நல்லா இருக்கும், இன்னொரு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக சவுண்ட் செக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் ப்ளே பண்ணுற சாங்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். செட்டப் ரெடி ஆன உடனே நீங்கள் சவுண்ட் செக் பண்ணுறது எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் இருக்கும்போது சவுண்ட் செக் பண்ணவே கூடாது, யாரும் இல்லாத போது சவுண்ட் செக் பண்ணுறது தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சவுண்ட் செக் பண்ணுறதுக்கு நிறைய மியூசிக் இருக்குது. நான் என்னோடய பிளேலிஸ்ட்டில் என்ன மாதிரி சாங்ஸ் நான் சவுண்ட் செக் பண்ணுறது வச்சிருக்கேன்னு காட்டுறேன். இட்ஸ் அப் டு யூ, உங்களோட ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் என்ன மாதிரி சாங்ஸ் ப்ளே பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு 10 பாட்டு 10 சாங்ஸ்க்கு சவுண்ட் செக்குன்னு தனியாக ஃபோல்டரை போட்டு அதில் போட்டுக்கோங்க. அந்த 10 சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸ் பாட்டாக இருக்கலாம், ஃபுல்லாக பீட்டாக இருக்கலாம், இல்லை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதிகமாக இருக்கலாம், இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வந்து அதை பீட் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் சவுண்ட் டு சாங் மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த சவுண்ட் செக் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஓவரால் டிவி போகக்கூடாது, லெவல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மூத் மிக்ஸாக இருக்கா, கேட்கும்போது கிளியராக இருக்கா, சாங்ஸ் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும்போது கிளியராக எஃபெக்ட்ஸ் வந்து கிளியர் கேட்குதா, இல்லைன்னா மஃபுல்டாக இருக்கா, இதெல்லாமே நீங்கள் வந்து முன்னாடியே செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் சூப்பராக இருக்கும். ஸோ சவுண்ட் செக் பண்ணும்போது லெவல்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து சவுண்ட் செக் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கண்ட்ரோலில் வந்து ஒரு ஈக்குவலைசிங் இருக்கும், ஒரு மாஸ்டர் மிக்சர் ஒன்று இருக்கும், அதில் ஒரு ஈக்குவலைசிங் இருக்கும். ஸோ மாஸ்டர் மிக்சர் ஈக்குவலைசிங் தான் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். கண்ட்ரோல் ஈக்குவலைசிங் வந்து மாற்றிட்டே இருப்பீங்க, சாங் டு சாங் மாற்றுறீங்க, ஆனால் மாஸ்டர் ஈக்குவலைசிங்கில் மாற்ற மாட்டீங்க. ஸோ மாஸ்டர் ஈக்குவலைசிங்கில் வந்து பேஸ் அண்ட் மிட்ஸ் அண்ட் ஹைஸ் மட்டும் தான் மெயினாக பார்க்கணும். சவுண்ட் செக் பண்ணும்போது நீங்கள் நல்ல பஞ்சான சாங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கே தமிழ் சாங்கில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பேஸ் ஃப்ரீக்வன்சியும் மிட் ஃப்ரீக்வன்சியும் கிளியராக இருக்கணும், நல்லா பஞ்ச் இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கே தமிழ் சாங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கான்சன்ட்ரேஷன் சாங் மேலே தான் போகும், அந்த ஃப்ரீக்வன்சி மேலே போகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டெக்னோ, இடிஎம் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வச்சு நீங்கள் சவுண்ட் செக் பண்ணிங்கன்னா அதோட அவுட்புட் வந்து கிளியராக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் வந்து லோ ஃப்ரீக்வன்சி போடும்போது ஒரு மாதிரி வைப்ரேஷன் சவுண்டு வரும், நாய்ஸ் வரும், கிரில் நாய்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து கீழே வந்து ஏதாவது வைப்ரேட் ஆகலாம், இந்த மாதிரி இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே செக் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சவுண்ட் செக் பண்ணும்போது ஒரு 10 சாங் ரெகுலராக அந்த சாங் தான் எல்லா ஈவெண்ட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணி செக் பண்ணணும். அப்போ தான் உங்கள் இயர்ஸ் வந்து அந்த சவுண்டுக்கு ஏதோ டியூன் ஆகிடும். நீங்கள் ஒரு தடவை ஒரு சாங் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாங் செக் பண்ணுறதே வேஸ்ட்டாக போகும். நீங்கள் ஒரு 10 சாங் செலக்ட் பண்ணிட்டு அந்த 10 சாங்கை தான் எல்லா ஈவெண்ட்ஸுமே போட்டு செக் பண்ணணும். நீங்கள் சாங்கை மாற்றி மாற்றியும் போடக்கூடாது. சாங் வந்து ஒரே
ஆர்டரில் இருக்கணும், ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஸோ எல்லா யோட்டையுமே அதே மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு சவுண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ரெண்டு ட்ராக்கை ப்ளே பண்ணிவிட்டு ரெண்டு ட்ராக்குமே பீட் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிட்டு கன்சோலிட்டு வெளியே போய் சென்ட்ரல்லேருந்து கேளுங்க. அஸ் ஆடியன்ஸாக எப்படி அவங்க கேட்பாங்க சவுண்டு கேளுங்க. ஸ்பீக்கருக்கு நடுவில் நின்று கேட்கணும். இந்த ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சவுண்டுமே ஒரு இடத்துல மீட் ஆகும், அதான் ட்ரையாங்கிள் பாயிண்ட். அந்த இடத்துல நின்று நீங்கள் கேட்கணும், சவுண்டிங் கரெக்டாக இருக்கா, பேலன்ஸ்டாக இருக்கா, அந்த இன்ஃப்ளிக்வன்ஸ்லாம் நல்லா கேட்குதா, இந்த பஞ்ச்லாம் கிளியராக இருக்கா. டிஜே அண்ட் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு நல்ல ரேப்பை வச்சுருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே கைஸ், நீங்கள் சவுண்ட் செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பண்ண போகிறீங்க? ஸோ நான் காமன் ஒரு கண்ட்ரோலை காட்டுறேன். மோஸ்ட் ஆஃப் இந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. இது வந்து எஃப்எல்எக்ஸ் 4. ஒரு சின்ன மிக்சர் இங்கே வச்சுருக்கேன். நான் மிக்சர் மூலமாக தான் ரூட் பண்ணுவேன், ஏன்னா அது குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுக்கும். இதை பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி ஒரு 2 வருஷம் முன்னாடியே போட்டிருப்பேன், அதை பாருங்கள். எதுக்கு நம்ம வந்து டிஜே கண்ட்ரோலில் மிக்சர் மூலமாக ரூட் பண்ணிங்கன்னா நல்லா குவாலிட்டி கிடைக்கும். அது ஆல்ரெடி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பழைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பாருங்கள். நீங்கள் வந்து சவுண்ட் செக் பண்ணும்போது உங்களை ட்ரிம், அதாவது கெயின் இருக்குல்ல, இந்த கெயினை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. ரெண்டுத்தையுமே கம்மி பண்ணுங்கள். ஓரளவுக்கு பாதி கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு மாஸ்டர் வால்யூமை ஓரளவுக்கு சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சவுண்ட் செக் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ சவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களோட மெயின் மிக்சர் இருக்குல்ல, நான் இது வச்சுருக்கேன்ல, இது வந்து யமஹா மிக்சர். ஸோ இந்த மாதிரி மிக்சர் பெரிய மிக்சர் உங்கள் வச்சுருப்பாங்க சவுண்ட் ஆளுங்க. ஸோ அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்கள். இங்கே இன்க்ரீஸ் பண்ணாதுங்க, இது வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. அதாவது பாதி கீழே, இங்கேயும் பாதி கீழே, மாஸ்டர் வந்து பாதி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து உங்களோட சேனல் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இப்போது நான் வந்து ப்ளே பண்ணால் இந்த வால்யூமில் சூப்பராக இருக்கும், ஆடியன்ஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் இப்போ இந்த ப்ளே பண்ணும்போது ஆடியோ வால்யூம் நல்லா ஹெவியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்ஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா இந்த வால்யூம் பத்தாது உங்களுக்கு. அப்போது நீங்கள் கெயினை இப்போ ஏற்றிக்கலாம். ஏன்னா இப்போயே நீங்கள் கெயினை ஏற்றிட்டு இப்போ இந்த மாதிரி கெயினை ஏற்றி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் லேட்டரான் இது இன்னும் ஏற்றுவீங்க, இன்னொன்று அதிகமாக ஏற்றுவீங்கன்னா சவுண்ட் பத்தலாம்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக ஏற்றுவீங்க, பீக் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னாடியே நீங்கள் இந்த கெயினை பாதி கீழே வச்சுட்டு மாஸ்டர் வால்யூமை பாதி வச்சுக்கோங்க, இங்கே சவுண்ட் ஏற்றிக்கோங்க. இந்த மிக்சரில் நீங்கள் வந்து இந்த சேனல் சவுண்ட் ஏற்றிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிளியராக இருக்கும், ஓரளவுக்கு பெஸ்ட்டாக ஏற்றி வச்சுக்கோங்க. அப்போது உங்கள் ஆடியன்ஸ் அதிகமாக வந்துட்டாங்க, அந்த டான்ஸ் ஃபுல்லாக அடிச்சுன்னா நீங்கள் உங்களோட கெயின் அங்கே ஏற்றிக்கலாம், இங்கே டிஸ்டர்பன்ஸ் பண்ண தேவையில்லை, இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். என்னோடய ரெக்கார்ட் பாக்ஸ்னு பார்த்திங்கன்னா சவுண்ட் செக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருப்பேன். ஸோ இதுதான் வந்து அந்த ட்ராக்ஸ். இதில் வந்து எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும், தமிழ் இருக்கும், ஹிந்தி இருக்கும், நல்லா பஞ்ச் இருக்கும், ஓக்கஸ் அதிகமாக இருக்க மாதிரி ட்ராக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், நல்ல பஞ்ச் இருக்குது. ரெட் இந்த பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா ஃப்ரீக்வன்சி, பேஸ் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்கிற ட்ராக்ஸ் இருக்குது. பேஸ் ஃப்ரீக்வன்சி இல்லாமல் வெறும் இன்ஸ்ட்ருமெண்டல் மாதிரியும் ட்ராக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் இந்த சாங்ஸ் நிறைய தடவை ப்ளே பண்ணி பழகினதுனால எனக்கு இதோடய ஃப்ரீக்வன்சி கிளியராக தெரியும். ஓகே, இந்த இந்த சாங் நல்லா பஞ்ச் இருக்கும், இந்த சாங் வந்து பஞ்ச் கம்மியாக இருக்கும், இந்த சாங் நிறைய வந்து அந்த மிட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது, இல்லை லோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து சாங்ஸ் கேட்டு கேட்டு பழகிறதுனால உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு வே ஆஃப் கீப்பிங் யோர் ப்ளேலிஸ்ட் பர்ஃபெக்ட். எல்லா சாஃப்ட்டுமே தான் வச்சுருப்பேன். இது வந்து ரெக்கார்ட் பாக்ஸாக, நான் சொரட்டோ எடுத்து காட்டுறேன். சொரட்டோவில் இருக்கு பாருங்கள், சொரட்டோ. இதுலேயும் நான் வந்து ப்ளேலிஸ்ட்டு சவுண்ட் செக் தானே வச்சுருப்பேன், அதை பார்த்தீங்களா, சவுண்ட் செக். ஸோ இதுவும் அதே தான், அதே சாங்ஸ் தான் இருக்கும் இதுலேயும். இது வந்து உங்களுடைய ஈவெண்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் வரப்போது மறக்காமல் விஎம்டிஜே அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அங்கேயும் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆனச்சுன்னா விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். விஎம்டிஜே அகாடமி ஒரு பெஸ்ட் டிஜே அகாடமி சென்னை. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் நினச்சினா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், லிங்க் கிளிக் பண்ணி டீடெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் டீடெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், see you next video. Bye from DJ Rahul.